இப்பொழுது நாங்கள் கல்முனை பொதுமயானத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். கல்முனை தமிழறிஞர் ஒன்றிய அங்கத்தவர்களாகிய நாங்கள் 250 வருடம் பழமை வாய்ந்த இந்த கல்முனை மயானத்தினுடைய மதில் கவனிப்பாரட்டு கிடந்துக்கின்ற காரணத்தினாலும் பாதுகாப்பற்ற முறையிலே இருக்கின்ற இந்த நிலைமையை அறிந்து எங்களுடைய மாகாண பணிப்பாளர் கிராம அபிவிருத்தி திணைக்களம் கிழக்கு மாகாணம் நண்பர் தனஞ்சயன் அவர்களிடம் இது சம்பந்தமாக கதைத்த வேளையிலே அவருடைய திணைக்களத்தின் நிதியுதவியினூடாக 1 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்கின்றார். அது சம்பந்தமான கலவிஜயத்தினை நாங்கள் கல்முனை பொறியியலாளர்களோடு மேற்கொண்டிருந்த வேளையிலே அது சம்பந்தமான வேலைகள் மிக விரைவிலே ஆரம்பிக்கப்படும். தற்பொழுது நாங்கள் இந்த மதல் வேலைகளை எவ்வாறு ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமாக கலவிஜயத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம்.